ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது என்னென்னா, இந்த டாபிக் ரிலேட்டடாகவும் இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் ரிலேட்டடாகவும் சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் சில இது நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, ஓகேங்க. நம்ம இப்போ சமூக போகலாங்க. 3000த்திற்கான, சரிங்களா, 3000த்துக்கான 10% வட்டி விகிதத்தில் 2 வருடத்திற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேங்களா. அதாவது என்னென்னா, 3000 போடுறாங்க, 10% இன்ட்ரெஸ்டில் போடுறாங்க, சரியா? 2 வருடத்திற்கு கணக்கிடப்படும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது இந்த டாப்பிக்கு முன்னாடியே நான் ஃபார்முலா ஒரு வீடியோ போட்டேங்க, ஃபார்முலா ரிலேட்டடாக. அதில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு, சரிங்களா, அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அதை பேஸ் பண்ணி ஒரு 2 ஃபார்முலா இருக்குங்க. ஒன்று 2 வருடத்திற்கு கணக்கிடப்படும் ஒன்று இருக்கும், 3 வருடத்திற்கு கணக்கிடப்படும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா. அதாவது 2 வருடத்திற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும்னு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னன்னாக்கா, பி ஆஃப் ஆர் டிவைடட் பை 100 வோல் ஸ்கொயர், சரிங்களா. இது வந்து 2 வருடத்திற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான காண்றதுக்காகன ஒரு வாய்ப்பாடு, அதாவது ஒரு ஃபார்முலா இது, சரிங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அவ்வளோதாங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க வேல்யூஸ், சரிங்களா. பீங்கிறது என்னங்க, பீனுங்கிறது வந்து 3000ங்க, ஓகேங்களா. ஸோ ஆறுங்கிறது 10 டிவைடட் பை 100 பவர் 2, அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுருக்கிட்டிங்கனாக்கா போதும், அவ்வளோதான், முடிச்சிச்சு, ஓகேங்களா. இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, இங்கே 3000 அப்படியே இருக்குதுங்க, ஓகேவா. 3000 அப்படியே இருக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன இருக்கும், 1/10 இருக்கும், இன்ட்டு 1/10 இருக்கும், ஓகேங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆச்சு, எவ்வளோ நிற்குதுங்க, ஸோ 30 நிற்கும், சரிங்களா. ஸோ 30 நிற்கும். ஸோ இதுதான் ஆன்சருங்க, ஓகேங்களா. அதாவது என்னென்னா, ஆன்சர் வந்து 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.